இந்த மொத்த ஆற்றலும் உயிர் ஆற்றல் மொத்தமும் செரிமான ஆற்றலாக மாறி செரிமானம் பண்றதுக்கே போராடிக்கிட்டு இருக்கு. உயிர் ஆற்றல் மொத்தமே எதுக்கு போய்கிட்டு இருக்கு? செரிமானத்துக்கே போச்சுன்னா எப்போ நீங்க ஆக்டிவா இருப்பீங்க யோசிச்சு பாருங்க. உயிர் ஆற்றல் ஸ்பைன்ல ஏறி 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 இறங்கி குண்டலினி ஆற்றலை அது செயல்படுத்தி விடும். இந்த மனம் என்பதுக்கு லிமிட்டே கிடையாது, பல லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்குது. குருவே சரணம். ஃபஸ்ட்டெல்லாம் மயிலும் வீட்டு பக்கத்தில் நிறைய இருக்கும், ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன். ஆனால் இப்போது அண்ணா மகாவிஷ்ணு அண்ணா சொன்னதுக்கப்புறம் மயிலும் ஒரு நம்மள மாதிரி ஒரு உயிர் தானே அப்படின்ட்டு டெய்லி அரிசி போட்டுட்டு இருந்தாங்கன்னா ஒரு 10-15 நாளுக்கு போட்டுகிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் திடீர்னு மறந்துட்டேன். மயிலே வந்து என்னை கூப்பிட்டு என்கிட்ட எனக்கு அரிசி போடு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா அப்போ அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் பாருங்க. உண்மையிலேயே நீங்கள் தாங்க கிரேட்டுங்க, சான்ஸே இல்லை. இப்போ எல்லா காக்கா குருவி மயில் நாயிங்க எது வந்தாலும் நான் அதுக்கு தீனி போட்டுட்ருக்கேங்கண்ணா, சந்தோஷமாக இருக்குங்கண்ணா. குருவே சார் மொத்த எனர்ஜி என்ன பண்ணுதுன்னா கண்டதை திங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது என்ன ஆகணும் இருக்கட்டும், நீங்க எது வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும்னா உங்களுடைய உயிராற்றல் மொத்தமும் செரிமான ஆற்றலாக மாறி போட்டு அதை அரைக்கிற மிஷின் போட்டு கண்டதை அது மின்னு வேற முழுங்க மாட்டீங்க. உமிழ்நீர் இருந்து சலவையாக மாறி கூலாக தான் உள்ள போகணும்னு சொல்றாங்க. ஆனா நீங்க அப்படி அனுப்பாதனால என்ன பிரச்சனை ஆகுது? இந்த மொத்த ஆற்றலும் உயிராற்றல் மொத்தமும் செரிமான ஆற்றலாக மாறி செரிமானம் பண்றதுக்கே போராடிக்கிட்டு இருக்கு. காலையில சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு பிரேக்குன்னு ஒண்ணு எடுக்கிறீங்க, டீ காஃபின்னு ஒண்ணு குடிக்கிறீங்க, பஜ்ஜி வடை போண்டான்னு சாப்பிடுறீங்க. மறுபடியும் அந்த உயிராற்றல் என்ன பண்ணுது பாக்குது, டேய் இவன் மன்ற அட்டூழியத்துக்கு மறுபடியும் அது என்ன பண்ணுது போட்டு அற 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 மிக்சி மாதிரி அரைக்குது. மறுபடியும் மத்தியானம் என்ன சாப்பிடுறீங்க, மறுபடியும் வயிறு ஃபுல்லா லஞ்சு சாப்பிடுறீங்க, மறுபடியும் போட்டு அரைக்குது. லஞ்சுக்கு இடையில இன்னும் ஏகப்பட்ட சிற்றுண்டி ஸ்நாக்ஸ் அது இது சாப்பிடுறீங்க, மறுபடியும் நைட் என்ன பண்ண மறுபடியும் சாப்பிடுறீங்க. இப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உயிராற்றல் மொத்தமே எதுக்கு போய்கிட்டு இருக்கு? செரிமானத்துக்கே போச்சுன்னா எப்போ நீங்க ஆக்டிவா இருப்பீங்க யோசிச்சு பாருங்க. எப்போது ஒரு மனிதன் என்பவன் தனது உயிராற்றலை மிக சரியான வகையில பயன்படுத்த தெரியுதோ அப்பதான் அந்த உயிராற்றல் ஆத்மசக்தியாக மாறி இறைநிலையை நீங்க பார்க்க முடியும். மெயினா உட்கார்றதுலயும் ஒரு விஷயம், உட்கார்ந்து சாப்பிடுறோம், உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய பொசிஷன் நேரம் முதுகு நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு தான் சாப்பிடணும். எவ்வளவு நாள் நீங்க நேரம் நிமிர்ந்து உட்கார்ந்துருக்கீங்க? ஒண்ணுமே பண்ண வேணாம். நீங்க நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னாவே ஒரு 10-12 வருஷத்துல குண்டலி நீ கை கூடிடும் தெரியுமா உங்களுக்கு. நீ ஒண்ணுமே பண்ண வேணாம், நீ பயிற்சியே பண்ண, நிமிர்ந்து உட்காரக்கூடிய பழக்கத்துக்கு வந்துட்டீங்கனாவே இந்த ஸ்பைன்ல தான் விஷயமே இருக்கு. உயிராற்றல் ஸ்பைன்ல ஏறி 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 இறங்கி குண்டலினி ஆற்றலை அது செயல்படுத்தி விடும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, சாப்பிட்டு 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 இது 24 மணி நேரம் நடக்கல, நீங்க உயிர் போற வரைக்கும் இதே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அது டயர்ட் ஆகுது ஒரு கட்டத்துக்கு மேல. இந்த உயிராற்றலை வச்சு என்னென்னமோ நான் பண்ணலான்னு சொல்றேன், நீங்க என்ன பண்றீங்க, செரிமானத்திற்கு மட்டுமே அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அப்ப செரிமானத்துக்கு பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா கான்சியஸான ஒரு ஃபோக்கஸ் வராது. நல்லா புரிஞ்சுங்க, ஞானம் என்பது சும்மா பயிற்சியில மட்டும் வராது, உடம்பு ஒத்துழைக்கணும். முதல் ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கார்ல வேகமா ஒரு 160 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம், திடீர்னு உங்களுக்கு பசி எடுக்குது. இப்போ நீங்க என்ன பண்ணணும், பசி எடுக்குது அதுவும் ஒரு ஹைவே ரோட்ல போயிட்டு இருக்கீங்க ஒரு 160 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், முதல்ல கார் என்ன பண்ணணும், ஸ்லோவா போகணும். இல்ல 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவீங்களா, முதல்ல ஸ்லோ பண்ணணும். அது உடனே பிரேக் அடிக்க கூடாது பஞ்சாயத்து, பின்னாடி அவன் வரான்னு தெரியாது, முன்னாடி எங்கே போய் முட்டை போகுதுன்னு தெரியாது. முதல்ல ஸ்லோ பண்ணணும், அப்புறம் எங்கே ஹோட்டல் இருக்குன்னு அப்புறம் தான் கண்ணுக்கே லெஃப்ட் ரைட்டு பார்க்க ஆரம்பிப்பீங்க ஹைவேல. அப்போ ஒரு இடத்துல ஹோட்டல் இருக்கு அப்படின்றது தெரிஞ்ச உடனே அங்கே கொண்டு போய் காரை பார்க் பண்ணி நிப்பாட்டணும். நிப்பாட்டினதுக்கு அப்புறம் தான் ஹோட்டலுக்குள்ளே போக முடியும், அப்புறம் தான் சாப்பாடு சாப்பிட முடியும், அப்புறம் தானே உங்கள் பசி அடங்கும். அது போல தான்
இப்போ மனம் அப்படின்னக்கூடிய காரில் வேகம் பண்ணி வேகமாக போயிட்டுறீங்க, காராவது பரவாயில்ல 170 கிலோமீட்டர் தான், இல்லை ஒரு மிஞ்சி போனால் 200 கிலோமீட்டர் ஸ்பீடு. இந்த மனம் என்பதற்கு லிமிட்டே கிடையாது, பல லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்குது. இப்போ உங்களுக்கு என்ன பசி எடுக்குது? ஞான பசி எடுத்துருச்சு உங்களுக்கு. இப்போ இந்த ஞான பசி எடுத்தால் இவ்வளோ வேகத்தில் போனீங்கன்னா என்ன பண்ணணும்? முதல்ல ஸ்லோ பண்ணணும்ல வண்டியை. முதல்ல ஸ்லோ பண்ணிங்கன்னா தான் லெஃப்டில் எவன் வரான், ரைட்டில் எவன் வரான், முன்னாடி மாடு போதா, பன்னி போதா, எருமை போதா, நாய் போதா, ஹோட்டல் இருக்கா இல்லையான்றது பார்க்குறதே முதல்ல கண்ணுக்கு தெரியும். எங்கே போகிறோம் எந்த ஊருன்றது தெரியும் புரியும். அதுக்கப்புறம் தான் உங்கள் காரை கொண்டு போய் அந்த மனம்னக்கூடிய காரை ஓரமாக பார்க் பண்ணிங்க ஒரு கட்டத்தில் மனசை நிப்பாட்டணும். அப்படி மனசை நிப்பாட்டினீங்கன்னா மட்டும்தான் ஒரு கட்டத்திற்கு மேலே உங்களுக்கு அந்த உணவகம்ன்றது என்ன உள்ள இருக்கிறது தான். இந்த உணவகத்தில் உள்ளுக்குள்ள அந்த ஞான பசிக்கு சாப்பாடு இருக்கு. நீங்கள் அது வரைக்கும் எவ்வளோ வேகமாக போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் என்ன ஆசைன்னா ஞானம் அடையணும்னு ஆசை, இருக்கிறத தான் அடைய போறீங்க. ஞானம் அடை மலேசியா போகணும்னு ஆசைப்பட்டு ஆஸ்திரேலியா லூட்லேயே போயிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? நான் சொல்கிறேன் நார்த் சைடு இருக்குங்க, ரைட்டு திரும்புங்க, ரைட்டு திரும்புங்கன்ற. இல்லை நான் சவுத்லேயே தான் போவேன், ஆனால் எனக்கு மலேசியா வரணும்னு எப்படி வரும்? எப்படிங்க வரும்? ஏதாவது வாய்ப்பு இருக்கா மலேசியா வர்றதுக்கு? இது இப்படி போகணும்னா இப்படித்தான் போகணும். இல்லை எனக்கு இதுதான் வரும் அப்படி, எனக்கு இப்போ கேரட் அல்வா செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு தோசை சுடுற மெத்தடை கற்றுக்கிட்டு தோசை சுட்டுட்டுருந்தேன் கேரட் அல்வா சாப்பிட முடியுமா உங்களால்? எனக்கு இது தாங்க தெரியும், இதுதான் உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு வேணும்னா அந்த ரிசல்ட்டுக்கு எந்த பாதையை சொல்லி கொடுக்குறோமோ அப்படி போனால் தான் அந்த ரிசல்ட் கிடைக்கும். அதை விட்டுட்டு எனக்கு இந்த ரூட்டு தான் தெரியும், எனக்கு இவ்வளோதான் தெரியும், இவ்வளோதான் வரும், நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னா அதுக்குண்டான மெட்டீரியல் தான் உங்களுக்கு கிடைக்கும். மேபி நீங்கள் தவறான பாதையில் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. எத்தனை இடத்துக்கு புரிஞ்சுச்சு?